மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12வது வகுப்பு வணிகவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் திருப்புதல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நமக்கு இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல் மார்க்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதனால் நீங்கள் கட்டாயமாக தெளிவாக படிச்சுக்கோங்க. மாடல் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். வணிகவியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 20 1 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு நினைச்சிராங்க அப்படின்னா கேட்குறாங்க. அதனால் நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா படிச்சுக்குவாங்க. அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின், டோட்டலாக நமக்கு 7 கொஸ்டின்ஸ் நமக்கு நினைச்சிராங்க அப்படின்னா கேட்குறாங்க. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினும் நமக்கு 7 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ஒரு கொஸ்டின் நமக்கு கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். அதனால் அந்த கொஸ்டினை நீங்கள் கட்டாயமாக அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டின் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா 7 கொஸ்டின் கேட்காங்க. இந்த 7 கொஸ்டினுமே இது அல்லது இது அப்படிங்கிற டைப்பில் தான் நமக்கு நினச்சிங்க அப்படின்னா இருக்கும். அதாவது 41வது கொஸ்டினில் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இந்த கொஸ்டின் எழுதணும் அல்லது அந்த கொஸ்டின் எழுதணும், எனக்கு 2 கொஸ்டினுமே தெரியும் அப்படி நம்ம எழுதி வச்சோம்னா நினைச்சிருவாங்க அப்படின்னா அடித்து வச்சுருவாங்க. அதனால் இந்த கொஸ்டின் எழுதணும் அல்லது அந்த கொஸ்டின் எழுதணும், இதுதான் உங்களுக்கு உண்டான கொஸ்டின் பேட்டர்ன். சரிங்களா, இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். அதனால் இதை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதில் உள்ள கேட்டுக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.